கோவை ஆலந்துறையில் சூதாட்டத்தில் ஈடுபட்ட அதிமுக மாவட்ட ஊராட்சி கவுன்சிலர் பிரதீப் உள்ளிட்ட 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆலந்துறை அடுத்த உரிப்பள்ளம் புதூரில் கௌதம் என்பவரின் தோட்டத்தில் சூதாட்டம் நடப்பதாக ரகசிய தகவல் கிடைத்ததை அடுத்து ஆலந்துறை போலீசார் நேரில் சென்று சோதனை நடத்தினார்கள். தோட்டத்தில் பணம் வைத்து சூதாட்டம் நடப்பது தெரிய வந்ததை அடுத்து கவுன்சிலர் உட்பட 7 பேரை போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து ரூபாய் 2.5 லட்சம் ரொக்கத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அதிமுக கவுன்சிலருடன் கனகராஜ் செல்வம், கந்தசாமி, மாரியப்பன், ராஜசேகரன், கௌதம் ஆகியோரும் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கோவையில் சூதாட்டத்தில் அதிமுக மாவட்ட ஊராட்சி கவுன்சிலர் கைது செய்யப்பட்டுள்ளார். கோவை ஆலந்துறையில் சூதாட்டத்தில் ஈடுபட்ட அதிமுக மாவட்ட ஊராட்சி கவுன்சிலர் பிரதீப் உள்ளிட்ட 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ரகசிய தகவல் கிடைத்ததை அடுத்து ஆலந்துறை போலீசார் நேரில் சென்று சோதனை நடத்தினார்கள். தென்னிலவன் செய்தியாளர் நம்மோடு இணைந்திருக்கிறார். தென்னிலவன், விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். நிச்சயமாக, அதாவது கோவை மாவட்டம் முழுவதும் பாத்தீங்கன்னா புறநகர் பகுதிகளில் சட்டவிரோதமாக இந்த சூதாட்டம் நடப்பதை தடுப்பதற்காக மாவட்ட போலீசார் சார்பில் பாத்தீங்கன்னா தனி பிரிவு அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய போலீசாரும் வந்து இரவு நேரங்கள்ல ரோந்து பணியில ஈடுபட்டு வராங்க. இந்த நிலையில தான் நேற்று இரவு பாத்தீங்கன்னா கோவை ஆலந்துறை அடுத்த உரிப்பள்ளம் புதூர் பகுதியில வந்து கௌதம் என்பவருக்கு சொந்தமான தோட்டத்துல வந்து சூதாட்டம் நடப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து தனிப்பிரிவு போலீசார் மற்றும் ஆலந்துறை போலீசார் வந்து அந்த சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு செய்த போது அங்கு வந்து பணம் வைத்து சூதாட்டத்தில் ஈடுபட்ட சில நபர்கள் வந்து ஈடுபட்டது தெரிய வந்தது. இதையடுத்து அங்கிருந்த ஒரு 7 பேரை வந்து போலீசார் உடனடியாக கைது செய்து அவர்களிடம் இருந்து சுமார் 2.5 லட்சம் பணத்தையும் வந்து பறிமுதல் செய்து காவல் நிலைய காலத்தில் வந்து விசாரணை மேற்கொண்டாங்க. அந்த விசாரணையில் தான் தெரிய வந்தது பிடிப்பட்ட நபர்கள் பாத்தீங்கன்னா மாவட்ட கவுன்சிலராக இருக்கக்கூடிய பிரதீப் மற்றும் அவருடன் கனகராஜ், செல்வம், கந்தசாமி, மாரியப்பன், ராஜசேகரன், கௌதம் என்பவரும் தெரிய வந்தது. இவர்கள் அனைவருமே பாத்தீங்கன்னா அதிமுக பிரமுகர்கள் என்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து அவர்களிடம் இருந்த இந்த 2.5 லட்சம் பணமானது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் அவர்களிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வராங்க. நன்றி தெனிலவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.